தீபாவளியை முன்னிட்டு சென்னை அமுதம் அங்காடியில் 15 வகையான மளிகை பொருட்கள் 500 ரூபாய்க்கு விற்பனை. புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேசினார். குழந்தையின் தொப்புள் கொடியை கட் செய்து சர்ச்சையில் சிக்கிய யூடியூபர் இர்ஃபான், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னையை அடுத்த முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிறுத்தம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும், பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் சேகர்பாபு தகவல். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறுகிறது. சென்னை உள்பட 9 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாமக்கல் அருகே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு, கல்லூரி பேருந்து வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் மாணவர்கள் அவதி. ஜவ்வாது மலையில் 20 மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு, போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் மலை கிராம மக்கள் அவதி.